வெல்கம் டு IamSEKAR சேனல். இது காசர்கோடில் இருக்க பூவெடுக்கான்ற ஒரு வில்லேஜு. லோக்கலில் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொன்னப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் ரிவரும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பைக் ஓட்ட முடியல, ஏன்னா பயங்கர ஸ்லோப்பாக இருந்தது. அதனால் பைக்கை நிறுத்திட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. இதுதான் அந்த ஆறு. இதோட பேர் வந்து பயஸ்வினி ஆறு. இதோட ஆரிஜின் வந்து தலக்காவிரி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கூர்க் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இதோட பேர் வந்து சந்திரகிரி ஆறு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி கேரளாவுக்குள்ளே வந்துடுது. கேரளாவுக்குள்ளே வந்தோடனே இந்த பாயிண்டில் வந்து இதை வந்து பயஸ்வினி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆஃப்டர்நூனில் போயிருந்ததுனால அந்த மஞ்சள் வெயிலுக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் வாவ் அற்புதமாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இயற்கை கொடுக்குற சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இறங்கி குதித்து ஆடி ஓடி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த சந்திரகிரி ஆறுக்கு வந்து பெரும்புலா ரிவர்னு ஒரு பேர் இருக்குது. இது அப்படியே கேரளாவுக்குள்ளே ஓடி போவிக்கானம்ன்ற இடத்துல வந்து குடும்பூர் ரிவரோட வந்து ஜாயின் ஆயிடுது. அப்புறம் அப்படியே ஓடி காசர்கோட் டவுனில் இருக்க தலங்கராங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்து அரபிக்கடலில் வந்து கலந்துருது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பொல்யூட்டடாக இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து தண்ணி பொல்யூட் ஆனதை பார்க்கவே இல்லைண்ணா இந்த ரிவரில். ஸோ அப்படியே பார்த்தோன்னா இதுதான் வந்து அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு பேர் வந்து அடுக்குத்தொட்டி ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 800-900 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல இதை பற்றி. ஆனால் என்னென்னா நடுவில் வந்து பில்லர் எதுவுமே கிடையாது ரிவரில். அதனால தான் இதை வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை லோக்கலில் வந்து தூக்கு பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் வந்து பூவெடுக்கன்ற ஊரையும் கடுமனா அப்படின்ற ஒரு ஊரையும் ஜாயின் பண்ணுது. பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் அதில் ஏறினோடனே அப்படியே லைட்டாக ஜெர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இதோட லொக்கேஷன் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான். அப்படியே மேலே போனோன்னா அப்படியே லைட்டாக ஆட ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே பரவாயில்லாமல் இருந்தது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. நடந்து வந்தாலே அந்த பாலம் ஆடும். நான் இதில் வேறு ஓடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐயோ ஜிங் 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 ஜிங்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல ஒரு தடவை போகிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் அதுவே பழகிடுச்சு. ஸோ 4-5 தடவை போயிட்டு வந்தேன், பயம் தெளிஞ்சிருச்சு. நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. சுற்றி ஆறு, எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை கலரு. சரின்னு அந்த பக்கத்தில் இறங்கி வந்தேன். இறங்கி போய் பார்த்தா ஃபுல்லாக காடுங்க. ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே இல்லை. வா ரியல் காடு இது ஆக்சுவலாக. சரி அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அனந்தபுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு லேக் டெம்பிள், ஒரு லேக் உள்ளிட்டு இருக்க டெம்பிளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அனந்தபுரா லேக் டெம்பிளுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் வந்து காசர்கோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த கோவிலோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். திருவனந்தபுரத்தில் இருக்க அனந்த பத்மநாப சுவாமியோட ஒரிஜினல் கோவில் வந்து இதுதான், இங்கே தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாத இது கோவில் பார்த்திங்கன்னா அந்த லேக்குக்கு நடுவில் கட்டியிருக்கிறாங்க. வாவ் பார்க்கவே அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு அழகு. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல், இந்த கோவில் குளத்தில் தான் ஒரு முதல்ல வாழ்ந்துட்டு வந்துச்சு. ரீசெண்டாக தான் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லை படிச்சிருப்பீங்க. அது வந்து வெஜிடேரியன் முதல்ல டெய்லி வந்து சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து வைக்கும்போது அதை மட்டும் சாப்பிட்டுட்டு யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் இதில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. போன அக்டோபரில் தான் அந்த முதல்ல வந்து இறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற கோவில்ன்றது வந்து கேரளாவிலே இது ஒன்று தான். பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ அதிசயமாக இருந்தது எனக்கு. எப்படி இது மாதிரி வந்து லேக் நடுவில் வந்து கோவில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலோட மூலவர் வந்து விஷ்ணு. அந்த சிலை வந்து எதுவும் மெட்டல்லாம் பண்ணலையாமா, கிட்டத்தட்ட 70க்கு மேலே உள்ள மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் 1972 வந்து அந்த சிலையை எடுத்துட்டு பஞ்சலோகத்திலான சிலையை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து திருப்பி வந்து அந்த மூலிகைகளான சிலையை எப்படி கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு ஆலோசனைலாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க.
இதுக்கு பின்னாடி உள்ள கதை என்னென்னா, ஒரு முனிவர், அவர் பேர் வந்து திவாகர முனி வில்வமங்கலம் பேர். அவர் முன்னாடி விஷ்ணு சின்ன பையனை வந்து எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே வந்து முனிவர் வந்து இந்த ஆசிரமத்திலே தங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே விஷ்ணு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னை எப்போயாவது கஷ்டப்படுத்துவீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முனிவர் ஒத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரொம்ப சேட்டை பண்ணோடனே ஒரு நாள் அடித்து துன்புறுத்தின உடனே விஷ்ணு உடனே மறைஞ்சிடுறாரு. மறையும் போது வந்து நீங்கள் என்னை பார்க்கணுன்னா அனந்தங்காட்டுக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து ரியலைஸ் ஆகிட்டு ஓ வந்தது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போகிறாரு. தேடி ஒரு ஒரு இடமா போனோடனே கடைசியில் வந்து அவர் இந்த இடத்த தான் காமிச்சிருக்கிறாரு. இங்கே வந்து அவர் பார்க்கும்போது அந்த பையன் அப்படியே ஒரு இழுப்ப மரம் உள்ளே போயிட்டு அப்படியே மறைஞ்சிடறாரு. மறைஞ்ச உடனே அந்த இழுப்ப மரம் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து இந்த கோவிலை உருவாக்குனதாக சொல்கிறாங்க. நீங்கள் காசர்கோடு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள். இது மிஸ் பண்ணக்கூடாத கோவில். பின்னாடிலாம் போனோம்னு வச்சுக்கலாம், சின்ன சின்ன கோவில் இருக்குது, அப்படியே அதையெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த அமைதியான பிளேஸில் வந்து நம்ம மனசை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி வரலாம். ரொம்ப அற்புதமான பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.